ஏழா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பகைமை அல்லது துரோகம் இது எல்லாத்துக்கும் மேஜரான ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒன்று நீங்கள் கோபப்பட்டிருப்பீங்க அல்லது சம்மந்தப்பட்டவர் உங்கள் மேலே கோபப்பட்டிருப்பார் அப்போ அந்த கோபங்கிற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை இப்போ உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அதுதான் ரீசனாக இருக்கும் துரோகங்கிறது எதனால அங்கே நடக்குது என்னைக்காவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கோபப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க அது ஏதாவது ஒரு குடும்பத்தை பாதிச்சுருக்கோ அங்கேருந்து ஒரு பகைமை உங்களுக்கு உருவாகி அவன் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுவான் இதெல்லாம் நடக்குது ஸோ மேஜரான ரீசன் கோபத்தில் தான் இருக்குது ஒருத்தர் கோபப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் சயின்டிஃபிக்காக அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன் நம்ம பெரிய அளவில் ரியாக்டே பண்ண மாட்டோம் ஒரு பெரியவர் ஒருத்தருங்க அவர் நடந்து போய்கிட்டு இருக்கார் பின்னாடியே ஒரு இளைஞன் வந்து தடியால் அந்த பெரியவரை ஒங்கி அடிக்கிறான் பெரியவருக்கு வலிக்குது பெரியவருக்கு வலிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணுறான் குச்சியை அங்கேயே கீழே போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுறான் இப்போ இந்த பெரியவர் என்ன செய்கிறாருன்னா குச்சியை கையில் எடுத்துகிட்டு டே தம்பி நில்லுடா குச்சியை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி குச்சியை கொடுக்கறதுக்காக ஓடுறார் ஆப்போசிட்டில் ஒருத்தர் வர்றார் என்னாச்சு இந்த பெரியவருக்கு நீ வச்சு பெரியவரை கூப்பிட்டு கேட்குறாரு அவனே உங்களை அடிச்சுட்டு போகிறான் பதிலுக்கு நீங்கள் கோபப்படாமல் குச்சியை கொண்டு போய் கொடுக்குறீங்களே எந்த விதத்தில் நியாயம் இப்போ பெரியவர் அவர்கிட்ட சொல்கிறார் நேற்று ஒரு மரத்தடியில் நான் படுத்துருந்தேன் ஒரு கிளை சின்னதாக ஒரு கிளை உடஞ்சி என் மேலே விழுந்துருது அப்பவும் எனக்கு இப்படி தான் அடிபட்டுச்சு அப்பவும் எனக்கு இந்தளவு தான் வலிச்சுது நான் அந்த மரத்து மேலே கோபப்பட முடியுமா வந்தவர் சொல்கிறாரு இல்லை மரத்து மேலே கோபப்பட முடியாது அது மரம் ஆனால் இவன் மனுஷன் இல்லையா பர்பஸ் ஃபுல்லாக அவங்கள அடிச்சுட்டு போகிறான் நீங்கள் வந்து இப்படி இப்படி சொல்கிறீங்களே மரத்து மேலே எப்படி நான் கோபப்பட முடியாதோ அதே மாதிரி இவன் மேலே என்னால் கோபப்பட முடியாது அப்படின்னு பெரியவர் சொல்கிறார் இவர் புரியாமல் குழம்பி நிற்கிறார் உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் ஒரு தடவை நான் படகில் போய்கிட்டு இருந்தேன் படகோட்டி படகை வந்து இயக்கிக்கிட்டு இருந்தார் யாருமே இல்லாத ஒரு படகு வந்து எங்கள் படகு மேலே மோதிடுச்சு அவர் எதுவுமே பேசலாம் அவர் படகு போயிட்டே இருந்தார் இன்னொரு நாள் அதே மாதிரி நான் படகுல போகும்போது படகோட்டியோடு வந்த ஒரு படகு எங்கள் மேலே மோதிடுச்சு இவர் சண்டைக்கு போனார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் அன்றைக்கி நீ சண்டைக்கு போகல இன்றைக்கி மட்டும் என் சண்டைக்கு போனேன் அது யாருமே இல்லாத படகு ஆனால் இங்கே ஆள் இல்லையா அதனால நான் சண்டைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அப்படி போகக்கூடாதுல்ல அப்படின்னு இந்த பெரியவர் சொல்றார் வந்தவருக்கு ஒன்றுமே புரியல இவர் தான் லூஸு அப்படின்னு அவர் போயிடுறார் ஆனால் அந்த பெரியவர் சொன்னது சரிதானுங்க சயின்டிஃபிக்காக நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு ஒரு நபர் வந்து கோபப்படும் போது அவங்களுடைய நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அட்ரினல் அப்படிங்கிற இடத்துல ஒரு வெஷ திரவம் வந்து பரவுது அதான் எக்ஸ்ட்ரீமான கோபத்துக்கு அவங்க போகிறாங்க நீங்கள் இந்த கோட்லலாம் பார்த்துருக்கீங்க யாராவது குடிச்சிட்டு வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டை அவங்கள மன்னிச்சு விட்டோம் அல்லது குறைந்தபட்ச தண்டனை தான் கொடுப்பாங்க பிகாஸ் அவங்க கான்ஷியஸாக இல்லை அவங்க ஸ்டேபிளான மனநிலையில் இல்லாத நேரத்தில் அவங்க தப்பு பண்ணதுனால கோர்ட்டே குடிகாரங்களை மன்னிச்சு விட்டுரும் அதே மாதிரி தான் கோபப்படுறவங்களும் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது உடலளவில் அவங்க மாற்றம் நடக்கும்போது தான் அவங்க எக்ஸ்ட்ரீமான கோபத்துக்கு போகிறாங்க இப்போ குடிகாரன் இருந்து மது எடுத்துக்கிறான் இல்லையா கோபப்படுறவங்களுக்கு உள்ளேயே மது சுரக்குதுங்க அவ்வளோதான் விஷயம் அப்போ குடிகாரம் பண்ணுறது தப்பில்லை அப்படின்னு சொன்னால் கோபம் அப்படிங்கிறது நேச்சுரலான ஒரு டிசாஸ்டர் நே நேச்சுரலாக அவங்க உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீமாக கோபப்படக்கூடியவங்களை பார்த்து பதிலுக்கு கோபப்படாதீங்க பாவப்படுங்க ஏன்னா அவங்க உடம்புக்குள்ளே ஏதோ நடக்குதுங்க அதனால தான் அவங்க கோபப்படுறாங்க சயின்டிஃபிக்காக சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பாருங்களேன் நிறைய நேரங்களில் அர்த் அர்த்தமே இல்லாத கோபத்துக்கு தான் நீங்கள் பகைமையை உண்டு பண்ணியிருப்பீங்க அப்போ அர்த்தமே இல்லாமல் நீங்க ஒரு விஷயத்துக்காக ஒரு பகையை நீங்க சுமக்கும் போது சயின்டிபிக்காக அதை யோசிச்சு பாருங்க அவங்க உடம்புல அப்போதைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால அவங்க கோபப்படுறாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய நேரங்களில் நிறைய பிரச்சனைகளை நம்மளால தவிர்க்க முடியும் யோசிச்சு பாருங்க அஸ்லாம்